நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே ஏமாற்றமான எபிசோட் இந்த வார்த்தை பொறுத்தளவு நீதிமன்றம் டாஸ்க்ல நம்மளோட அசீம் வந்து விக்ரமனுக்கு எதிராக ஒரு கேவலமான சதிவெளையெல்லாம் பண்ணிருப்பாரு இதை பத்தின கேள்விகளை நம்மளோட கமல் சார் கேட்பாரு நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆயிருச்சு அப்படின் சொல்லலாம் நேற்று எபிசோட்ல இருந்தாலும் சரி இன்னைக்கான எபிசோட்லயும் அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல அதை பேசினா நான் மாட்டிப்பேன்பா அப்படிங்கிற மாதிரி அவரு அப்படியே இக்னோர் பண்ணிட்டாரு இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு பார்வையாளர்களோட கேள்வி அது மட்டும் இல்லாமல் இல்லாம குரூப் பத்தி பேசுறாங்க இது எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்ல நம்மளோட கமல் சார் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல யாரெல்லாம் டீலிங் போட்டு விளையாண்டீங்க அவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வகையில நம்மளோட ஆயிஷா மணிகண்டன் மைனா குயின்சி தனம் இந்த அஞ்சு பேருமே எழுந்து நிக்கிறாங்க இவங்க அஞ்சு பேருக்குமே கமல் சார் சொன்னது ஒண்ணுதான்

சில பேர் சொல்றாங்க குரூப்பிசம் இருக்குதே சில பேர் வந்து குரூபிசமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிப்பா ரெண்டு அணிகளா பிரிஞ்சிருங்க விவாதம் நடக்கட்டும் மாதிரி நம்மளோட கமல் சார் சொல்றாரு இருக்குன்னு சொல்றது நம்மளோட ஏடிக்கை ராம் ராமசாமி விக்ரமன் ரக்ஷிதா ராபர்ட் மாஸ்டர் அமுதவானன் தனலட்சுமி ஜனனி அசிம் இவங்க எல்லாருமே குரூப்பிசம் இருக்குன்னு சொல்றாங்க குரூப்பிசம் இல்லைன்னு சொல்றது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட சிவின் கதிரவன் குயின்சி மைனா மணியண்டன் ஆயிஷா இவங்க எல்லாருமே குரூபிசம் கிடையாது இந்த வீட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல குரூபிசம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத விவாதம் பண்றது முதல்ல நம்மளோட விக்ரமன் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச நீதிமன்றம் டாஸ்க்ல நான் நீதிபதி ஆகணும் அப்படிங்கறதுக்காக மூணு வாட்டி ஓட்டிங்ல என்ன ஆனா மூணு வாட்டியுமே என்னை தோக்கடிச்சிட்டாங்க இதுக்கு இந்த வீட்டுல இருக்கிற குரூபிசம் தான் காரணம் ஒரு வாட்டி குயின்சி கை தூக்கி இருந்தாங்க ராபர்ட் மாஸ்டர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி குயின்சி மறுபடி கை தூக்கல அதே மாதிரியே நானும் மைனாவும் ஒரு வாட்டி நீதிபதி ஆறதுக்கு போட்டி போட்டோம் முதல் வாட்டி ஓட்டிங்களே எனக்கு தான் ஓட்டு அதிகமா இருந்துச்சு ஆனா மணிகண்டனை பொறுத்தளவுல மாத்தி ஓட்ட போடுங்க இன்னொரு வாட்டி ஓட்ட போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அந்த நேரத்துல மைனாவுக்கு அதிக ஓட்டுகள் கிடைச்சிருச்சு இதெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா குரூபிசம் இந்த வீட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததான் நம்மளோட அசிம் அசீமை பொறுத்தளவுல கண்டிப்பா குரூபிசம் இருக்குது மைனாவும் மணிகண்டனும் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை மைனா கடுமையா எதிர்க்கிறாங்க எதிர்த்து வாக்குவாதம் எல்லாமே போகுது நாங்கெல்லாம் குரூபிசம் பண்ணலடா ஓம் பார்வைக்கு அப்படி தோணுச்சுன்னா வச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா கமல்சாரை பொறுத்தளவு கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா என்னதான் இருந்தாலும் இந்த பிக்பாஸ் வீட்டில் குரூபிசம் இருக்கிறது உண்மைதான் பதிவு பண்றாரு அது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியும் வெளியே இருந்து பார்க்கிற எங்களுக்கும் தெரியும் இல்லனா இந்த கேள்வியே வந்திருக்காது மாதிரி சொல்றாரு அடுத்ததா நம்மளோட கமல்சாரை பொறுத்தளவுல சரிப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல எந்த குரூப்லயுமே இல்ல அப்படின்னு நினைக்கிற நபரை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில மெஜாரிட்டியா நம்மளோட விக்ரமன் இவங்க ரெண்டு பேரும் குரூப்ல இல்ல தனித்தனியா தான் அவங்களோட கேம் விளையாடுறாங்க அப்படிங்கறது வருது வெளியே இருந்து பாக்குற நமக்குமே அதுதான் உண்மை அப்படின்னா சொல்லாங்க எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா இவங்களுமே குரூப் உட்காந்து பேசுவாங்க ஆனா அடுத்தவனை எப்படி காலி பண்ணும் அவன் எவ்வளவு கேவலமா இருக்கான் இப்படிங்கிற பேச்சுகள் அதிகமா இருக்காது ஆனா இன்னொரு குரூப் இருக்குதுங்க அசிம் அமுதவானன் தனலட்சுமி ஜனனி இந்த நாலு பேரை பொறுத்தளவுல விக்ரமனை எப்படி காலி பண்ணும் அப்படிங்கறது மட்டும் தான் உங்களோட குறிக்கோள இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க பொறுத்த அளவுல வெளுத்ததெல்லாம் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அசிம் வந்து திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வர விக்ரமனை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு அதே நேரத்துல கமல் சார் எபிசோட் வந்துட்டா மட்டும் விக்கிரமன் என்னோட நண்பன் நாங்க ரெண்டு பேரும் பெட்டர் ஷேர் பண்ணிக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி விக்ரமனுக்கு சப்போர்ட்டா பேச தொடங்குறாரு என்ன ஒரு எச்சத்தனம் அப்படிங்கறத நமக்கு புரியல கமல் சார் கேட்ட கேள்விக்கு கூட அசிமோட பேரை சொன்ன ஒரே ஒரு நபர் அப்படின்னா விக்ரமன் மட்டும்தான் அதாவது அசிம் எந்த குரூப்லயும் இல்ல அப்படின்னு நம்புற ஒரு நபர் விக்ரமன் வெளியே வந்து எபிசோட் எல்லாம் பார்த்தாதான் தெரியும் விக்ரமனுக்கு எதிராக அசிம் எங்கெல்லாம் சதி திட்டம் தீட்டுறாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜனனி தனம் அசிம் இந்த மூணு பேருமே ரக்ஷிதாவை திட்டிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று ரக்ஷிதா வந்து சீனிய ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதை பத்தி தான் நம்மளோட ஜனனி பேசிட்டு இருக்காங்க என்னப்பா எல்லாரும் சாப்பிட

டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடாம பார்வையாளராக இருக்கிறவங்களுக்கு ஸ்மைலிய கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இதுல அதிகப்படியான ஸ்மைலி வாங்குறது நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் தான்

என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிம் தனலட்சுமி இந்த ரெண்டு பேரும் இல்லனா இந்த பிக் பாஸ் வீடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்மளோட தனலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இத நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அசீமை பொறுத்த அளவுல எனக்கும் சந்தோஷமா தான் இருக்குது மாதிரி கொஞ்சம் தான் இந்த வீட்டுல சச்சரவு இருக்கலாம் ஆனா எப்பவுமே சண்டையா இருக்க கூடாது சண்டையுமே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்க கூடாது ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை யாரு சொல்றது அப்படிங்கிற வரமுறை இல்லாம போச்சு அப்படின்னே சொல்லலாம் முகம் சுழிக்கிற மாதிரி சண்டை இருக்க கூடாதான் அசிம் வாய திறந்தாலே முகம் சுழிக்கிற மாதிரி பேச்சுகள் மட்டும்தான் வரும் இவன் கேள்வி என்ன இந்த பிக்பாஸ் வீட்டுல பல பேர் வந்து நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்பமோ அந்த என்ன உள்ள போட்டியாளர்கள் நேரடியா சொல்லுங்க அப்படிங்கிற கேள்விதான் அந்த இடத்துல ராபர்ட் மாஸ்டர் அளவுல எனக்கு வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல கமல் சார் வந்து அமுதவானன் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரையுமே கலாய்க்கிறாரு என்ன தனம் என்ன அமுதவானன் உங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு தனத்தை அளவுல இல்ல சார் எப்போது கோவத்துல சொல்லுவேன் மத்தபடி எனக்கு போன என்னெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அமுதவான உடனே கமல்சார அளவுல என்னப்பா எல்லா கேமராவை பார்த்து கதறிக்கிட்டு இருந்தியே இப்ப நீ சொல்லவே இல்லங்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு அமுத அது கோவத்துல சொன்னது சார் மத்தபடி அப்படிலாம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்த கேள்வியை அளவுல மைனா மணிகண்டன் இவங்க கிட்டதான் உங்களோட நட்பை பாக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நட்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி பொறாமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மைனா மணிகண்டனுக்கு சந்தோஷம் பொங்குறது தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க பொருங்கப்பா இன்னும் இருக்கு கேள்வி ஆனா டாஸ்க்ல நீங்க ரெண்டு பேரும் கூட்டணியா விளையாடுறத பாக்கும்போது படு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த கேள்வியை அளவுல சரியான செருப்படி அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்துல நம்மளோட மைனாவும் மணிகண்டனும் சரி இனி தான் விளையாடணும்னு சொல்றீங்க இனி விளையாண்டு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அடுத்ததான் நம்மளோட ஜனனி விஷப்பாட்டுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தோம்னா என்னப்பா எந்த கேம் முடிஞ்சாலும் நான் நினைச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன் நான் நினைச்சிருந்தா அப்படி பண்ணிருப்பேன் நான் நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எப்பந்தான் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விதான் அதுக்கு ஜனனிய பொறுத்தளவுல நாளையில இருந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கமல் சார பொறுத்தளவுல எப்ப முடிவு பண்ணுவீங்க நாளைக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே ஜனனிய பொறுத்தளவுல நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல கமல் சார பொறுத்தளவுல நானே பல தடவை கேட்கணும்னு நினைச்சேன் நான் பெரிய விளையாட்டு வீராங்கனை எல்லாம் சொல்லுவீங்க உங்களோட விளையாட்டை நானும் பார்க்கல நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் போது விவேக் காமெடி மாதிரி அவர் ஒரு பாதி புலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது பாதி புலி அப்படிங்கும்போது பதுங்கும் ஆனா பாயாது அப்படிதான் உங்களோட கேமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கலைக்கிறாரு அடுத்ததான் நம்மளோட வனு காலம் கேள்வி கேள்வி என்ன நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க வெறும் அனுபவத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்படின்னா பாக்குற எங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கதிரவனை பொறுத்த அளவுல நான் என்னோட கேம் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூசி மொழிகிட்டு இருக்காரு கமல் சார பொறுத்தளவு போதும் பா நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்ததான் அமுதவானனுக்கான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோமா விளையாடி இருக்கீங்க காமெடியா விளையாடி இருக்கீங்க ஆனா கடந்த ரெண்டு வாரமா நீங்க விளையாடவே இல்லையே என்ன காரணம் அப்படிங்கறதுதான் அதுக்கு அமுதவான அளவுல சரிப்பா இனிமேல் நான் கோவம் காமெடி ரெண்டும் கலந்து விளையாடுறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் நம்மளோட கமல்சார பொறுத்தளவுல அமுதவானன் நீங்க காப்பாற்றப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததான் கடைசியா டேஞ்சர் பார்த்தோம்னா நம்மளோட ராம் மணிகண்டன் ராபர்ட் மாஸ்டர் இந்த மூணு பேர் இந்த மூணு பேர்ல இருந்து யார் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட சார் கேக்குறாரு எல்லாரும் அவங்க யார நினைக்கிறாங்களோ அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா நம்மளோட ராம் ராமசாமியா காப்பாத்திடுறாரு கடைசியா இருக்கிற ரெண்டு பேர் வந்து ராபர்ட் மாஸ்டரும் மணிகண்டனும் அந்த இடத்துல நம்மளோட கமல்சாரை பொறுத்த

அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரக்ஷிதா கிட்ட இவர் பண்ண சில்மிஷங்கள் தான் காரணமா இருக்கும் அடுத்ததான் அசீம் கிட்ட நம்மளோட மைனா ஆயிஷா இவங்க ரெண்டு பேருமே எப்படி நீங்க எங்களை குரூப்பிசம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல நம்மளோட அசீம் சொல்ற காரணங்கள் ரொம்பவே கோமாளித்தனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எல்லாருமே குரூப் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க அந்த நேரத்துல நான் வருவேன் நான் வரும்போது அந்த பேச்ச நிப்பாட்டிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமாப்பா சில கருத்துக்களை பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டையும் பகிர முடியாது உன்னை பொறுத்தளவுல சும்மாவே பிரச்சனை பண்ணுவேன் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாட்டிருச்சுன்னா நீ சும்மாவே விடுவ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எவன் பேசுவான் முதல்ல உனக்கு பேசுறதுக்கு சரியான குரூப் அப்படின்னா அமுதவானன் ஜனனி நீங்க நாலு பேரும் தான் காம்போ அப்படி சொல்லலாம் அதாவது அடுத்தவனுக்கு எப்படி குளி பறிக்கலாம் அடுத்தவனை எப்படி காலி பண்ணலாம் அப்படிங்கறது உங்களோட எண்ணமா இருக்கும் அதே நேரத்துல மணிகண்டன் மைனா இவங்க எல்லாருமே குரூப்பிசமா இருந்தாலும் அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அடுத்தவனை எப்படி கெடுக்கணும் அடுத்தவனுக்கு எப்படி குளி பறிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள கிடையாது உனக்குள்ள தான் முழு விஷமும் இருக்கு அந்த வகையில ஒண்ணை ஒதுக்குறதுல தவறு இல்ல அப்படிங்கறத தான் என்னோட கருத்து இருந்தாலும் கமல் சார் முன்னாடி ஆயிஷா குரூப்பிஷம் பண்றாங்கன்னு சொன்ன அசிமப்புறத்தில் உள்ள ஆயிஷா கேட்கும்போது நீ குரூப்பிசம் பண்ணலாமா